அருமையான தொடக்கமாக தான் உங்களுடைய அந்த முன்னோட்டத்தை நான் கருதுகிறேன். சரியானது, புள்ளி விவரங்களோடு நீங்கள் சொன்னீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது 1972 அக்டோபர் 17 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாநில கட்சியாக தான் தொடங்கப்பட்டது. தொண்டர்களுக்காக, தன்னுடைய ரசிகர்கள், தன்னை நேசிக்கிற மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் அல்லல் படுகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவினுடைய திசை வழியிலிருந்து, அவருடைய லட்சியங்களிலிருந்து விலகிச் செல்கிறது என்பதால் உருவானது தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். 1976 கோவை பொதுக்குழுவில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தேசிய கட்சியாக மருவுகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1930களிலேயே அவருக்கு ஒரு தேசிய பார்வை இருந்தது. ஒரு காந்தியவாதியாக கதராடை உடுத்தவர்களாக இருந்தார் அப்படிங்கிறதா நமக்கு வரலாற்று பதிவு. கதர் உடை மட்டுமே அணிவார். தன்னுடைய முதல் திருமணத்திற்கு தன் தாயிடம் சத்தியம் வாங்கிட்டார், நான் வந்து பட்டு வேஷ்டி சட்டை கட்ட மாட்டேன், கதர் சட்டை தான் உடுத்துவேன். அந்த ஒரு தேசிய பார்வை இருந்ததன் விளைவாகத்தான் அவர் வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து கொண்டு வருகிறார். தன்னுடைய சொத்தை விற்று, தன்னுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து இந்த கட்சியை கட்டமைத்து வளர்த்தெடுத்து வந்தார். இந்த வரலாற்றை நாம் அப்படியே பின்னோக்கி, இந்த 52 வரலாறை நாம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பல ஆயிரக்கணக்கான புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் அதை தாண்டி பொதுமக்களும் கூட பாதிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நான் தலுக்குது. 1972 அக்டோபர் 10 திமுகவிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட உடனே அந்த செய்தி அன்றைக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் வந்த அடுத்த மறுநிமிடமே, அந்த 10 17 வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாகனம் கூட எம்ஜிஆர் படம் ஒட்டாமல், எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதாமல், அரசு வாகனமானாலும் தனியார் வாகனமானாலும் ஓட முடியாது. இன்றைக்கு 50 கடந்தவர்கள் இன்றைக்கும் அந்த நாளிதழை பார்த்தா அதில் அந்த விவரங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த அளவிற்கு மக்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்து சாலைக்கு போராடினாங்க. அன்றைய தினம் மூத்த தலைவர்கள் சிலர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து சொல்கிறாங்க, நீங்கள் அரசியல் கட்சி தொடங்க வேண்டாம், உங்களை அரசியலிருந்தும் சினிமாவிலிருந்தும் கருணாநிதி அப்புறப்படுத்திடுவார், அவருடைய சூழ்ச்சி சதி என்பது உங்களுக்கு தெரியாது என்று பயமுறுத்தினார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். ஏன்னா பல ஆயிரக்கணக்கானோர் தினமும் ராமாபுரம் தோட்டத்திற்கும் சத்யா ஸ்டுடியோவுக்கும் வந்து, எங்களை நீங்கள் அரசியல் படுத்துங்கள், கட்சி தொடங்குங்கள், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்ததனுடைய விளைவாகத்தான் அன்றைக்கே அக்டோபர் 10 வரைக்குமே ஆங்காங்கே திராவிட முன்னேற்றக் கழக கொடியை இறக்கிவிட்டு அங்கே தாமரை பூ, அந்த முதற் கட்டமாக ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் தாமரை கொடி ஏற்றி ஒரு தனி அமைப்பாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து, அந்த முடிவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏற்காமல், கழகம்தான் பெரியது, தாய் கழகம்தான் முக்கியம், சேய் மன்றங்கள் எத்தனை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்கிற கருத்தை 1972 அக்டோபர் 1 இந்த எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறார். அன்றைய தினம் சைதை கலையுலக பேரொளி எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்த இந்த பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேனால் மேயராக இருந்த சைதை துரைசாமி அவர்கள் அந்த கூட்டம் முடிந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காரில் ஏறுற போது அந்த காருக்கு அருகிலே சென்று, அண்ணே எம்ஜிஆர் மன்றங்களை நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் மன்றங்களை பூரா மூக்காமுத்து பேரில் மாற்றுங்கிறாங்க, புதிய மன்றங்கள் தொடங்க போகிறேன்னு சொன்னால் அவர் வந்து தலைவர் ஆகிட்டார், கட்சி பொருளாளர் ஆகிட்டார், எனவே முத்து பேரில் தான் புதிய மன்றம் தொடங்குறேங்கிறாங்க, கிளை செயலாளர் அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, நீங்களும் வந்து இப்படி எங்களை தனித்து செயல்பட விடலையுன்னு நான் பார்த்துக்கிறேங்கிறார். அந்த 1 8 வரைக்கும் இந்த அரசியல் சூழலை உற்று நோக்குகிறார். 7 1972 அக்டோபர் 8 திருக்கழுக்குன்றத்தில் பெருங்கிற அண்ணா சிலை திறப்பு விழா நிகழ்வு காலையில் நடக்குது. அங்கே தான் முதன் முதலாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும், இந்த ஆட்சி என்பது திசை மாறி செல்லுகிறது, நிர்வாக சீர்கேடு இருக்கிறது, லஞ்ச ஊழலே திளைக்கிறார்கள், கார் பங்களா என்று சுகபோகமாக வாழ்கிறார் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது, அப்படி இல்லை, நாங்கள் நியாயவாதிகள் என்று தெரிவிப்பதற்காக முதலமைச்சரும் அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் கணக்கு காட்டணும்னு சொல்கிறார். அன்றைய தினமே நம்ம சென்னை லாய்ட்ஸ் காலனியில் பொதுக்கூட்டம், இரவு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்திலையுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதே கருத்தை கொஞ்சம் ஆழமாக வலியுறுத்தி பேசுகிறார்.
அன்றைய தினம் மதுரையில் இருந்த அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்தித்து கேட்குறாங்க. இது மாதிரி உங்கள் கட்சியினுடைய பொருளாளர் பேசியிருக்கிறார் என்றபோது, வருகிற 12-13 நாங்கள் செயற்குழு பொதுக்குழு வச்சுருக்கிறோம், அதில் பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லி இரவோடு இரவாக சென்னைக்கு வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் அழைத்து கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்வதற்கான அந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டார். 9-ம் தேதி வர்றாரு, 10-ம் தேதி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நான் குறிப்பிட்ட அந்த 10-17 என்ன நடந்தது என்பதை மிக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். கட்சி தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு, அன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பலம் மக்களினுடைய பலம், மக்களினுடைய ஆதரவு தான். கட்சி 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றது என்பதை பல்வேறு பதிவுகளில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 1974 புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த அளவிற்கு கட்சி பாடுபட்டது, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டார் என்பதையும் பதிவு செய்திருக்கிறோம். 1977, 1980, 1984 ஒரு ஹாட்ரிக் வெற்றி, தொடர் வெற்றியை இந்த கழகம் பெற்றிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட வெற்றி, அரசியல் ராஜதந்திரி பெரிய சாணக்கியன் என்று பொதுவெளியிலே பேசப்பட்ட கலைஞர் கருணாநிதியை வீழ்த்தி 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே தலைகாட்ட முடியாத அளவிற்கான ஒரு மகத்தான வெற்றியை பெற்றவர். தன்னுடைய முதல் தேர்தலிலேயே இந்த ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரங்கள் இந்த கழகத்திலே தோன்றுவார்கள். இந்த கழகம் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும். இந்த அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பட்டொளி வீசி பறக்கும். 1000 ஆண்டுகளை கடந்துமென்று அந்த கொடியை கையில் பிடிச்சிட்டு தான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னார். 1000 ஆண்டுகளை கடந்தும் கட்சி நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம். அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய அம்மா ஏதேதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து இந்த கட்சியை கட்டி காப்பாற்றினார். ஏறத்தாழ 1987 மறைவுறார். 1988 செப்டம்பர் மாதம் தொடங்கி 1989 இந்த சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று அந்த மாவட்டத்துக்கு 4-5 நாட்கள் என்று பயணித்து இந்த கட்சியை, கட்சியினுடைய உறுப்பினர்களை, கட்சியினுடைய அன்றைக்கு லட்சங்கள் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு சென்றார். பொதுமக்களை சந்தித்து அந்த இந்த நாட்டினுடைய, இந்த மாநிலத்தினுடைய நிலைமை என்ன என்பதை நேரடியாக கண்டறிந்தார். அந்த சுற்றுப்பயணத்தின் போது மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்கள் உடன் இருந்து அதை வெற்றிகரமாக நடத்தியதில் அவர் துணை நின்றார். அன்று முதலே ஏறத்தாழ ஒரு 30-34 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு ஒரு நெடும் பயணம் அவருடைய பயணம் என்பது. ஒரு எந்த ஒரு சூழலிலும் மனங்கோணாமல் ஒரு உடன் பிறந்த சகோதரியாக, உயிர் தோழியாக அம்மா அவர்களே தெரிவித்தது மாதிரி, என் தாயின் இடத்திலிருந்து என்னை பாதுகாத்து பராமரித்தவர் வி கே சசிகலா என்று சொன்னார். அந்த அளவிற்கு வலிமையாக கொண்டு சென்ற அந்த இயக்கம், 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி, இன்றைக்கி 52 வருஷத்தில் ஒரு பரிதாபகரமான நிலைக்கு இதை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக, அதிமுகவில் பயணிக்கிற அனைவருமே வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பிடிவாத போக்கு இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாத போக்கு கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறது என்கிற வேதனை மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு. அதனால தான் தொடர்ந்து இந்த 3-4 ஆண்டுகளாக ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைவோம், மீண்டும் கழக ஆட்சியை அமைப்போம், மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை தருவோம் என்று தொடர்ந்து வாதாடி போராடி வருகிறார். அதற்கான முன்முயற்சியை எடுத்து வருகிறார். இதற்கு தடையாக, இதற்கு இடையூறாக எவர் இருந்தாலும் அதை நிச்சயமாக தொண்டர்கள் தகர்த்து எறிந்து ஒரு நல்ல தலைமையை உருவாக்கி நிச்சயமாக இந்த கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களாலும் அடையாளப்படுத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமையான சக்தியாக இந்த கட்சி வர வேண்டும் என்கிற விருப்பம்தான் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நிர்வாகிகள் வரைக்கும். கடந்த சில நாட்களாக, கடந்த சில மாதங்களாக, 1-2 ஆண்டுகளாகவே இந்த கட்சியை ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைவோம் என்கிற கருத்து திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சின்னம்மா வி கே சசிகலா அவர்களிடமிருந்து தான் வந்தது. ஆனால் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுக்கிற மூத்த முன்னோடிகள் 6 பேர், திரு செங்கோட்டையன், திரு நத்த விஸ்வநாதன், திரு கே பி அன்பழகன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி வி சண்முகம், இந்த 6 பேர் கடந்த ஜூலை மாதம்
சேலத்திலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். கள நிலவரத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றிணையாவிட்டால் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் ஒரு பெரும் தோல்வியை சந்திப்போம், கட்சியின் எதிர்காலம் பாழாகிவிடும் என்று அழுத்தம் கொடுத்து ஆலோசனை தெரிவித்த போதும் இல்லை, சேர்க்கவே முடியாது என்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் கூட அப்படி ஒரு 6 பேர் சந்தித்தது பேசியது என்பது பச்சை பொய் என்று மனதறிந்து சொல்லுகிறார். இதுதான் வேதனைக்குரிய விஷயம். இந்த 6 பேர் யாருமே என்னை சந்திக்கலை, யாருமே என்னை வலியுறுத்தவில்லை, கட்சி பிரிந்து கிடக்கிறது, பிளவுபட்டு கிடக்கிறது என்று யாரும் ஊடகத்திலே சொல்லாதீர்கள், எழுதாதீர்கள் என்று கூட அவர் உத்தரவிடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த 6 பேருமே என்னோடு இருக்கிறார்கள்னு கையை காட்டார். அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க. கட்சியினுடைய துணை பொதுச்செயலர் என்கிற முறையில் நத்தம் விஸ்வநாதன் அவர் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கார். கொஞ்சம் உயர்ந்த மனிதன் என்பதால், கொஞ்சம் உயரமானவர் என்பதால் கட்சியினுடைய தலைமை நிலைச் செயலாளர் இருந்த திரு எஸ்பி வேலுமணி ஒரு நமுட்டு சிரிப்போடு அருகிலே நின்று கொண்டிருந்தார். இந்த 6 பேர் பொதுவெளிகளில் நாங்கள் எடப்பாடியை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்று பதிவு பண்ணலை. இன்றைய தினம் அவர் அருகிலே இருந்த அந்த 2 பேருமே திரு நத்தம் விஸ்வநாதனும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் இல்லை, பொதுச்செயலர் செய்வதுதான் உண்மை, நாங்கள் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும், பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒருங்கிணை சொல்லவில்லை. ஆனால் பச்சை பொய் என்று ஒரு பச்சை பொய்யை ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி பேசுவது கட்சியினுடைய சாதாரண சாமானிய அடிப்படை. ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் காலமெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிற, இன்றைக்கும் 75 வயது 80 வயது பழைய அமைப்பாளர்கள் 20-30 வயதில் 52 கட்சிக்கு வந்து அடிபட்டு உதைப்பட்டு சொத்துக்களை இழந்து வீடு வாசல்களை இழந்து உடைமைகளை இழந்து போட்டுக்கு சட்டை கூட இல்லாமல் கிழிஞ்ச துண்டை தோளில் போட்டு புரட்சித்தலைவர் ரெட்டலி என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த கழகம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காலம் நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கை வெற்றி பெறும் என்றுதான் நானும் கருதுகிறேன். உணர்ச்சி வசமாக ஆரம்ப காலத்தில் உங்களுடைய அனுபவங்களை கண்ணீர் ததும நீங்கள் சில பேசினீர்கள். ஒவ்வொருத்தருடைய மனோநிலைகள் மட்டுமல்ல யதார்த்தத்தையும் பேசுகிறதாக இருக்கும். 11 முறை 10 முறை தோல்வியாயிற்று, இன்னும் 11வது, இன்னும் இருக்கிற 12 மாதம் தான், சொல்லுங்கள். இல்லை, திரு எடப்பாடி அவர்களுடைய இந்த பிடிவாத போக்கு இருக்குல்ல, இது ஒரு ஆணவம், திமிரனுடைய உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டவர்களை நீக்கியிருக்கிறேன், எனவே அவர்களை எப்போதும் சேர்க்கவே முடியாதுங்கிறார். திருமதி வி கே சசிகலா என்ன கட்சி விரோத செயலில் ஈடுபட்டார்னா, நிச்சயமாக ஈடுபட்டார். எப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி கட்சி விரோத செயலில் ஈடுபட்டாங்க. திரு ஓபிஎஸ் என்ன கட்சி விரோத செயலில் ஈடுபட்டார்னா, அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரு எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு துணை போனார், ஆதரவு கொடுத்தார், அந்த கட்சி விரோத செயலில் ஈடுபட்டார். இந்த 2 பேரையுமே நான் திரும்ப சேர்க்க மாட்டேன் என்கிற ஒரு பிடிவாத போக்கு. யார் இந்த 2 பேர்? திரு எடப்பாடியினுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். திருமதி வி கே சசிகலா அவருடைய பங்களிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு இருந்தது, இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட இந்த கட்சியிலே பயணிக்கிற 80-90% பேர் இவரால் பதவி பொறுப்பு, எம்எல்ஏ, மந்திரி, எம்பி, மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகிகள் என்று பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு வந்தவர்கள். அதனால தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த உடனே நீங்கள் தான் இந்த கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த அனைவருமே, இபிஎஸ் ஓபிஎஸ் உட்பட அனைவரும் வரிசையில் நின்று காலில் விழுந்து வலியுறுத்தினார்கள். அம்மாவுடைய உடல், நான் 34 ஆண்டுகளாக நான் உயிராக பாவித்த என் அக்காவின் உடல் கிடத்தப்பட்டிருக்கிற போது நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றால் இந்த சமூகம் என்னை மன்னிக்காது, எனவே 2 முறை முதலமைச்சராக அம்மாவால் பரிந்துரைத்த ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அம்மா அப்போ கட்சி பொறுப்புலையாவது நீங்கள் இருங்க அப்படின்னு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பொதுக்குழு முடிவதற்கு முன்பாகவே தீர்மானத்தை எடுத்துகிட்டு வந்து வரிசையில் காலில் நின்று போயஸ் கார்டனில் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய காலில் விழுந்து கட்சியவாது நீங்கள் வழிநடத்துங்க அப்படிங்கிற. முதலமைச்சர் பொறுப்பேற்ற திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார், கட்சியினரை மதிப்பதில்லை, மூத்த அமைச்சர்களை கலந்தாலோசிப்பதில்லை. அம்மா, நீங்கள் மறைந்த அம்மா மாதிரியே கட்சியும் ஆட்சியும் நீங்கள் தான் வழிநடத்தணும்னு திரும்பவும் வந்து காலில் விழுந்து அவர்களை முதலமைச்சராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறார்கள். காலச்சூழல், விதியின் சதி, சிறைக்கு போக வேண்டியதாயிடுச்சு. 4.5 ஆண்டுகள் சிறைவாசம், ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 96களுக்கு பிறகு ஒரு 8 மாதங்கள் கொட்டடி சிறையிலே கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை
ஒருபோதும் அம்மா மறைந்த புரட்சி செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்று பிடிவாதமாக பல பதிவுகளை நாம் சொல்லியிருக்க அந்த சிறையில் எந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்துனாங்கன்னு. துணி துவைக்கிற சோப்பை அவங்க குடிக்கிற தண்ணீரில் கரைச்சி வச்சுருக்கான் அந்த சூப்பரண்டு ஒருத்தன். ஒரு வேலைக்கார பெண்ணிட்ட சொன்னபோது நான் பல்லு கட்டிக்கார நான் செய்ய மாட்டேன்ட்டான். ஆனால் மனச்சாட்சியத்தை அந்த அதிகாரி போய் செஞ்சுருக்கிறான். மூத்த தலைவரான எஸ் சோமசுந்தரம் சொல்கிறாரு, அவங்க கேட்குறத எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க, ஏன் சிறையில் கஷ்டப்படுறீங்க என்று. முடியவே முடியாது என்றாக. அப்படிப்பட்ட தியாகத்தை செய்த அவரை யார் இவர் என்று கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது. மூன்று முறை முதலமைச்சர் பொறுப்பேற்றவர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், 12 ஆண்டுகள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர், இந்த இரட்டை தலைமை என்ற போது ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அவர் யாருங்க, அவருக்கும் கட்சிக்கு என்ன தொடர்பு என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட அந்த ஆணவ போக்கு தொடரக்கூடாது. கள யதார்த்தத்தை உணர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலம் முக்கியம், வெற்றி முக்கியம், ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடிக்கு ஏற்பட வேண்டும். நிச்சயமாக தொண்டர்களும் முன்னணியினரும் ஏற்படுத்துவார்கள் என்று நம்பலாம்.